ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறதா தங்கமே? என் வாழ்க்கையில் எப்போதும் கஷ்டமாக இருக்குது. ஏன்? என்னதான் சாமி கும்பிட்டாலும், என்னதான் கோவிலுக்கு போனாலும், என்னதான் பூஜை பரிகாரம் பண்ணினாலும், என்னதான் உழைத்தாலும் என் வாழ்க்கையில கஷ்டமாவே இருக்குது. நான் எப்படி வாழறதுன்னு தெரியல அப்படின்ற கேள்வி உனக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கே தங்கமே. கடன் பிரச்சனை என்னால் வாழவே முடியலைன்னு புலம்புற தங்கமே, நான் ஒன்னு சொல்லுகிறேன் கேளு. கோவில்ல சிலை இருக்குது அல்லவா, அந்த சிலையை எப்படி செய்வாங்கன்னு தெரியுமா உனக்கு? மலைப்பாங்கான ஒரு இடத்துல போய் பல பாறைகளை தேடி ஒரு குறிப்பிட்ட பாறையை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த பாறையை எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உடப்பாங்க, அதாவது செதுக்குவாங்க. அந்த சிற்பி செதுக்க ஆரம்பிப்பார். ஒவ்வொரு அடியும் செதுக்க செதுக்க ஒவ்வொரு விதமான கற்கள் விழுந்துகிட்டே இருக்கும் தங்கமே. ஒவ்வொரு விழுதலும், அதாவது விழுகிறது என்பது தோல்வி. விழுகிற கற்கள் போகுதே போகுதே என்று அந்த பாறை நினைக்கும் போது, என்னடா நம்மளை உடைக்கிறாங்களே, நம்மளை தகர்க்கிறார்களே, நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு வீசுறாங்களே அப்படின்னு தானே அந்த பாறை நினைக்கும். ஆனா அவர் தொடர்ந்து அதை உடைச்சுக்கிட்டே வருவார். தொடர்ந்து உடைக்கும் போது கடைசியாக அழகிய வடிவம் உள்ள திருவுருவத்தை, அதாவது கடவுள் உருவத்தை அந்த சிற்பி செதுக்குவார். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல உள்ள அனைவரும் வந்து கையெடுத்து வணங்குவாங்க, கும்பிடுவாங்க. கல்ல உடைச்சி அதை செதுக்க செதுக்க, ஏண்டா இந்த கல்லுக்கு இத்தனை கொடுமை செஞ்சீங்க அப்படிங்கிற உணர்வு கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அத்தனை வலியையும் அத்தனை குத்துக்களையும் அத்தனை விஷயத்தையும் தாங்கி பிடித்து கொண்டு அந்த பாறை திருவுருவமாக, தெய்வ உருவமாக, சக்திமிக்க பொருளாக மாற்றப்பட்டது. அப்படித்தானே தங்கமே? அதுபோலதான் தங்கமே, உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள், தொல்லைகள், இதெல்லாம் என்னன்னு நினைக்கிறாய் தங்கமே? வாழ்க்கையை கடவுள் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, வடிவம் அமைக்கும் போது வழிகள் இருக்கும் தங்கமே, கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும், ரணம் கூட இருக்கும். ஆனால் அதை நீ தாங்கி பிடிச்சுக்கிடணும். கடவுள் உனக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனை உன்னுடைய சரீரமான வாழ்க்கையில் வழி நடத்துவதற்காகத்தான் என்பதை யார் உணர்றீங்களோ அப்போதுதான் உனக்கு அந்த கஷ்டத்திலிருந்து வாழ்வை மாற்றிக்கொள்ள தெரியும் தங்கமே. இதை விட்டுட்டு எப்போது பார்த்தாலும் கஷ்டமாக இருக்குது, கடனாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கஷ்டங்களின் காலங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் தங்கமே. நான் சொல்லுவதை ஏற்றுக்கொள்வாயா? நான் சொல்வதை புரிந்து கொள்வாயா? உன் சாயப்பா சொல்வதை நன்றாக கேளு தங்கமே. கஷ்டம் இருக்கு, அதை ஏற்றுக்கொள்ளலாம், ஏத்துக்கிட்டு தொடர்ந்து செயல்படலாம் தங்கமே. ஏத்துக்கிட்டு தொடர்ந்து செயல்படாம என்ற செயல்படுவர்களுக்கு மிக விரைவில் காணாமல் போய்விடும். அது விரைவில் காணாமல் போய்விடும். இஷ்டமான, சந்தோஷமான, அற்புதமான வாழ்க்கை அமையப்பெறும், நிச்சயம் அமைந்துவிடும் தங்கமே. இது உண்மை, உண்மையிலும் உண்மை. கடவுள் உனக்கு பிரச்சனை தருகிறார் என்றால், யார் ஒருவருக்கு பிரச்சனை அதிகரிக்கிறதோ அவர்களுக்கு வாழ்க்கை மிக விரைவில் சரியாக ஆகப்போகிறது, ஆனந்தமாக மாறப்போகிறது என்று அர்த்தம் செல்லமே. இதை நீ உணர்ந்து கொள். கடவுள் உனக்கு ஒரு தடையையோ பிரச்சனையோ கஷ்டத்தையோ அவமானத்தையோ கொடுத்தால் முதலில் கடவுளுக்கு நன்றி சொல்லு. சாயப்பா உங்களுக்கு நன்றி சொல்கிறேன்னு சொல்லு. உன்னை மாதிரி கஷ்டத்தில் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களின் பிரச்சனையும் ரணத்தையும் தேவையையும் அறிந்து உணர்ந்து புரிந்து பின் தெளிந்து கடவுள் அதற்கான தீர்வை நிச்சயம் தருவார். என் செல்லமே, நானும் உனக்கு அவ்வாறு தான் தருவேன் தங்கமே. என் பிள்ளைக்கு ஆரோக்கியத்தை தருவேன், ஆசீர்வாதத்தை தருவேன். எனக்கு மட்டும் ஏன் சாயப்பா இப்படி கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு கடன் பிரச்சனை என்று சொல்லி புலம்பாதே. உனக்கு வரக்கூடிய காலத்துல, வரக்கூடிய நேரத்துல சரியாக அனைத்தையும் பண்ணி தருவேன். இதை மட்டும் உணர்ந்துகிட்டேனா
வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சாயப்பா உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார், கவனித்துக் கொண்டு அந்த பிரச்சனையை தீர்ப்பார், அதற்கு வழி செய்வார் என்று முதலில் நம்பு. இதையெல்லாம் நம்பினால்தான் வாழ்க்கையில் நீ தடைகளை தாண்டி வெற்றி அடைய முடியும் தங்கமே. இல்லேனா தடைகள் உருவாகி கொண்டே இருக்கும், பிரச்சனைகள் பெரிதாகிக் கொண்டே இருக்கும். எனவே என் பிள்ளையான நீ உன் சாயப்பாக்கு ஒரு அறிவுரைகளை கேட்டு நடந்து கொள். கடன் பிரச்சனை என்னால் வாழவே முடியவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே தங்கமே. பிரச்சனை அதிகரிக்கும் போதுதான் உனக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள் செல்லமே. உனக்கு தெரிந்த தொழிலில் செயல்பட்டு கொண்டே இரு, நிச்சயம் நல்லது கிடைக்கும், நல்ல தீர்வு கிடைக்கும். கடன் பிரச்சனை உன் மனதை தெளிவுபடுத்தி அதற்கு தீர்வு கிடைக்கும் தங்கமே. வீழ்ந்து விடாதே, வீழ்ந்து போய் விடாதே. நிச்சயம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.